Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார். அவர் வந்து இறந்துட்டார். கடவுள் வர்றார், வாப்பா போலாம், டைம் ஆச்சு, கிளம்பு. என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணுமா, டைம் ஆயிடுச்சா? ஜோ, நான் எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தேன், எவ்வளோ விஷயங்கள் நினச்சி வச்சுருந்தேன், கொஞ்சம் கூட எனக்கு எக்ஸ்ட்ரா டைமே இல்லையா? சாரி, நோ டைம், நீ வந்து தான் ஆகணும், வா போகலாம், கிளம்பு போகலாம், நான் வந்துட்டேன், அவ்வளோதான், கிளம்பு நீ. சரி அப்படின்னு அவரும் கடவுள் பின்னாடி போகிறார். கடவுள் கையில் ஒரு சூட்கேஸ் இருக்கு. ஆ கடவுளே, இது என்ன பொட்டி வச்சுருக்கீங்க? ஆமாம், இதில் வந்து உன்னுடைய பிலாங்கிங்ஸ் தான் இருக்குது, உன்னுடைய சாமான்கள் தான் இருக்குது. அப்படியா? ஓ, என்னுடைய பர்சனல் திங்ஸ், என்னுடைய நகை, என்னுடைய துணிமணிகள், இதுதானா? ஆ, அதெல்லாம் இல்லை. அது எப்படி இந்த பெட்டியில் இருக்கும்? அது பூமிக்கு சொந்தமானது. ஓ, அப்போது என்னுடைய நினைவுகள், என்னோட மெமரிஸ், அது இருக்கா? அதுவும் இல்லைப்பா, அது காலத்துக்கு சொந்தமானது. திங்ஸ் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, நினைவுகள் இல்லை. அப்போது ஓ, என்னுடைய திறமைகள், என்னுடைய டேலண்ட்ஸ், என்னுடைய ஸ்கில், அது பெட்டியில் வச்சுருக்கீங்களோ? அதுவும் இல்லைப்பா, அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது இட் இஸ் பிலாங்கிங் டு த என்வாயர்மெண்ட், அந்த சூழ்நிலைக்கு அது வந்து சொந்தமானது, அந்த சூழ்நிலைக்கு அது சொந்தமானது. அப்போ என் திறமைகளும் அந்த பெட்டியில் இல்லை, ஆனால் அதில் இருக்கிறது என்னுடையது. ஆமாம், கண்டிப்பாக இந்த பெட்டியில் இருக்கிறது உன்னுடையது தான். ரொம்ப நேரம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு திரும்ப கேட்குறார், அப்போது என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய நட்பு, என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தானே? அவங்கெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நீ நடந்து வந்த பாதை, நீ பயணப்பட்ட பாதை, உன் வாழ்க்கை பயணத்தில் அந்த பாதையில் சந்தித்தவங்க, அவங்கெல்லாம் இல்லை. அப்போ என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் குழந்தைகள், அவங்களும் இல்லை. அதெல்லாம் வந்து உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய இதயத்தில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உன் மனசில் குடிக்கொண்டு இருப்பாங்க, உன் உதயத்தில் உன்னுடைய இதயத்தில் இருப்பாங்க, அவங்க இங்கே இல்லை, பெட்டியில் இல்லை. ஐயோ, இப்போ என்ன தான் இருக்குது அதுக்குள்ளார, நீங்கள் சொல்லுங்கள். அப்போது என்னுடைய உடம்பா, அது இந்நேரம் மண்ணுக்கு போயிட்டுருக்கோம், அது தூசியாயிருக்கும், அது கிடையாது. அப்போ என்னுடைய உயிரா, உன் உயிர் எனக்கு சொந்தமானது, அது எப்படி இந்த பெட்டியில் இருக்கும் அப்படின்னு கடவுள் கேட்குறார். இந்த மனுஷன் குழம்பி போகிறார், என்னடா இது, உடல் இல்லை, உயிர் இல்லை, சம்பாதிச்ச பணம் இல்லை, பொருள் இல்லை, உபயோகப்படுத்தின சாமான இல்லை, பழகின நட்பு இல்லை, கூடவே வாழ்ந்த ஒன்றுக்கு ஒன்றா வாழ்ந்து சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்ட என் மனைவியும் இல்லை, என் எதிர்கால சந்ததி ஆகிய குழந்தைகளும் இல்லை, அப்போ என்னதான் அந்த பொட்டியில் இருக்குது அப்படின்னு இவர் வந்து கடைசியில் வெறுத்து போய், ஆனால் அதே சமயம் ஒரு ஆர்வம், அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கடவுள்கிட்டேருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்க்குறார். அதில் ஒன்றுமே இல்லை. இவர் வந்து பார்க்குறார், அப்படியே கண்ணில் அழுக முட்டிகிட்டு வருது. எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது, அந்த எதிர்பார்ப்பு வந்து பலிக்கலன்ன உடனே அழுக முட்டிக்கிட்டு வருது அவருக்கு. அழறார், அழுதுட்டு அப்போது எம்டி, காலி, ஒன்றும் இல்லை. அப்போ என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லையா, என்னோடதுன்னு எதுவுமே இல்லையா, என்ன கடவுளே இது அப்படின்னு கேட்குறார். கடவுள் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்கிறார், ஏன் இல்லை, நீ வாழ்ந்த ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு நிமிடம், த மொமெண்ட்ஸ், மொமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், அதுதான் இருக்குது. அப்படியா? ஓஹோ, நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நேரம், ஓகே, இதுதானா? ஆமாம், அதுதான் உன் கூடவே இருக்கும், உன்னுடைய மனசில் இருக்கிறது உன் கூடவே இருக்க போகிறது அதுதான். ஓகே, சரி, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நான் சொன்ன மாதிரி அது அதெல்லாம் அந்தந்த விஷயத்துக்கு தான், உன்னுடைய நட்பும் உன்னுடைய சுற்றத்தாரும் வந்து நீ நடந்து வந்த பாதை,
உன்னுடைய மனைவி குழந்தைகள் உன் இதயத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாம் தனித்தனியான சொந்தங்களாக போயிடுமே தவிர, நீ உன்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுறது உன்னுடைய மூமெண்ட்ஸ், நீ வாழ்ந்த தருணங்கள். அதனால் அந்த எண்ணங்கள், அந்த தருணம், அந்த நொடி, அந்த நிமிஷங்களை நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கியா, அதை பார் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதானே, கடவுள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே உலகியல். நம்மளுடைய தனித்திறமைகள், நம்மளுடைய நினைவுகள் கூட நமக்கு வந்து சொந்தம் கிடையாது. நினைவுகள் எல்லாம் காலம். அப்போது நாம் வாழற ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு நொடி, அதை சந்தோஷமாக வாழறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக வாழ்ந்து, சிம்பிளுங்க, ஒவ்வொரு நாள் ராத்திரியும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு, ஹவ் வாஸ் த டே டுடே, ஹவ் வாஸ் மை டே டுடே, உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதா, உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா, அன்னைக்கு யூ ஹவ் மேட் யுவர் டேன்னு அர்த்தம். உங்கள் நாள் அன்று நன்றாக அமைந்தது அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க. 10 பத்திரம் வாங்கி நான் பதிவு பண்ணேன், 10 கோடி சம்பாதிச்சேன், புது மாடல் கார் வாங்கினேன், இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய மனசுக்கு நிறைவை கொடுக்குதா, உங்கள் உயிருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா, ஒரு புத்துயிர். புத்துயிர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையே பாருங்களேன், புத்துயிர், புதுமை, அந்த உயிருக்கு சார்ஜ் கொடுக்குதா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்க போகுதே தவிர, நாம் வந்து நம்மளுடைய சுற்றத்தார்க்கு எவ்வளோ செஞ்சாலும், லேட்டஸ்ட்டு மாடல் டிசைனில் ட்ரெஸ்ஸு நகை வாங்கி கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க உங்களை கொண்டாடுவாங்களே தவிர, அடுத்து ஒரு தருணம், அடுத்து ஒரு நிகழ்வு வரும்போது நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். நட்பு வட்டமும் அதே மாதிரி தான். லைக் மைண்டடாக ஒரே கெமிஸ்ட்ரி இருக்கிற, ஒரே வேவ்லென்த் இருக்கிற நண்பர்களோடு நம்ம பழகும்போது என்ஜாய் பண்ணுற சந்தோஷம், அது கொடுக்குற ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இருக்குமே தவிர, பேசிக்காக நாம் நமக்காக வாழ்ந்த தருணங்கள். அதனால் லைஃப் இஸ் ஸோ ஷார்ட், தயவு செஞ்சு உங்களுடைய தருணங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குதா, நிம்மதி அமைதியாக அந்த நாள் போச்சா அப்படின்னு பாருங்கள். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.